அடுத்து நாம் பார்க்குறது வந்து டுவெல்த்து மேத்ஸு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நிகழ்தகவு பரவல் எக்ஸசைஸ் 11.3. ஸோ எக்ஸசைஸ் 11.3 க்வெஸ்சன் நம்பர் 1. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். கே இன்ட்டு எக்ஸ் இ பவர் -2x, எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 இருந்தால் இதை இந்த கண்டிஷன் எடுக்கணும், எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் எடுக்கணும். வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. இப்போ எக்ஸ் வந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்பு, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நமக்கு தெரியும் கண்டிஷன் ஈஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் greater than or equal to 0 and integral minus infinity to infinity f of x equal to 1. ஸோ இந்த f of x நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கண்டிஷன் வந்து f of x greater than or equal to 0 இருக்கணும், இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு x f of x dx வந்து 1 அப்படின்னு சொல்லி வரணும். இதுதான் கண்டிஷன். திஸ் இஸ் கண்டிஷன் நம்பர் 1 அண்ட் கண்டிஷன் நம்பர் 2. யூஸ்வலாக நம்ம இதிலேருந்து அப்படியே பிகின் பண்ணிடுவோம், பட் இதுவும் எழுதணும். இப்போ நம்ம எப்படி எழுதலாம், பிரித்து எழுது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 தென் 0 டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி பிரித்து எழுது. ஏன்னா நம்மக்கிட்ட இந்த இடத்துல ரெண்டு இன்டர்வல் இருக்குது, ஸோ தட் யூ ஆர் செப்பரேட்டிங், தட் இஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு நம்ம என்ன வைக்கிறோம், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 என்ன, இதுதான் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, திஸ் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. ஏன்னா 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறப்போ இங்கே 0 இருக்கும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த இன்டர்வல் வந்து கம்ப்ளீட்டாக வரும். சரி, பட் இது என்னென்னு கொடுத்துருக்கு, 0 கொடுத்துருக்குது, அதனால் டோட்டலாக என்ன எழுதிக்கலாம், 0 ப்ளஸ் இங்கே வந்து 0 டு இன்ஃபினிட்டிக்கு இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 0 டு இன்ஃபினிட்டிக்கு கே தென் எக்ஸ் இ பவர் -2x தென் டிஎக்ஸ், இதனுடைய டோட்டல் வேல்யூ என்ன, ஈக்குவல் டு 1. அழிச்சிடலாம் மேலே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு கே வெளியில் எடுத்துட்டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி தென் எக்ஸ் இ பவர் -2x டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் வி நோ ஒன் ஃபார்முலா, வி நோ காமா ஃபங்க்ஷன், காமா ஃபங்க்ஷனில் இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸு எக்ஸ் பவர் என் இ பவர் -ax டிஎக்ஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை ஏ பவர் n ப்ளஸ் 1. இது வந்து காமா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதனுடைய ஆன்சர் வந்து இது வந்து n ஃபேக்டோரியல் பை ஏ பவர் n ப்ளஸ் 1. ஸோ அந்த மெத்தடில் இது வந்து இருக்குது. சரி, இதோட வடிவத்தில் இது இருக்குது, n அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 1. ஸோ ஹியர் nங்கிற இடத்துல 1, ஏ அப்படிங்கிற இடத்துல 2. -2 எழுதக்கூடாது, ஏன்னா நமக்கு இந்த ஃபார்முலாலேயே இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு 2, என் ஈக்குவல் டு 1. ஸோ கே இந்த இடத்துல நம்ம இந்த என் ஃபேக்டோரியல், என் ஃபேக்டோரியல்னா 1 ஃபேக்டோரியல் பை ஏ என்ன 2, தென் என் ப்ளஸ் 1னா என் தான் 1 சொல்லியிருக்கோம். ஸோ 1 ப்ளஸ் 1 இது ஈக்குவல் டு 1 மறக்காமல் எழுதிக்கணும். ஸோ இது என்ன 2 ஸ்கொயர்டு 4 ஈக்குவல் டு 1. ஸோ வித் இம்ப்ளைஸ் கே ஈக்குவல் டு 4. ஸோ இந்த க்வெஸ்சனில் நம்ம கவனமாக வச்சுக்க வேண்டியது இந்த கண்டிஷன் வந்து தெளிவாக வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஈஸி. தேங்க்யூ.